ஜனங்கள் வந்து சாதாரணமான ஜனங்கள் இல்லங்க அவ்ளோ கேள்வி அவ்ளோ கேள்வி அத்தனைக்கும் ஆவியானவர் டக்கு 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 டக்குன்னு பதில் கொடுப்பார் அவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் இயேசுனாலே அப்படியே நிக்கிவான பிசாசு எதிர்க்கும் அதிகாரிகளை முதல்ல வந்து நம்ம அசைக்க வேணும் அப்படின்னு வந்து ஆவியானவர் தெரியப்படுத்துறாருங்க ஆவியானவர் என் மூலமா தெரியப்படுத்தின சில விஷயங்கள காரியங்களை இந்த செய்தியில நான் ஷேர் பண்ண போறேன் அதெல்லாம் அந்த காரணமெல்லாம் நம்ம தான் வந்து ஆவியானவர் ப்ளேம் பண்றார் சொல்றார் நீங்க தான் அதுக்கெல்லாம் காரணம் அந்த 140 கோடியில 3 கோடிக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்குன்னாக்கா 137 கோடி மக்களுக்கு இயேசுவே தெரியல இயேசு கிறிஸ்துவோட கற்பனைகளை வந்து நம்ம தவறா புரிஞ்சிக்கணும் இயேசப்பா வந்து ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை தெரியப்படுத்தணும் இந்த ஆவியில எளிமை உள்ளவர்கள் எங்கு வேணாலும் நம்ம பார்க்கலாம் இதை விட்டுட்டு 3 கோடி மக்களுக்கு மட்டும் போய் குடிசில்ல வாழ்ற ஜனங்களுக்கு மலை பிரதேசத்துல வாழ்ற ஜனங்களுக்கு காட்டுவாசி ஜனங்களுக்கு போய் நம்ம வந்து சுவிசேஷத்தை வந்து தெரியப்படுத்திருக்கோம் இப்ப என்ன சொன்னாலும் ஒண்ணுதான் இங்க கேட்டுட்டு இருக்கிற மக்களை சொல்றதும் ஒண்ணுதான் உன்னால உன்னோட பக்கத்து வீட்டுல ஏன் சொல்ல முடியல உன்னோட கிராமத்துல உள்ள மனிதர்களுக்கு ஏன் சொல்ல முடியல உன்னோட பட்டணம் சிட்டிக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்கு ஏன் சொல்ல முடியல அதிகாரத்துல உள்ள இருக்கிற மக்களுக்கு ஏன் சொல்ல முடியவில்லை அறிவாளிகளுக்கு ஹைலி எஜுகேட்டட் பீப்புளுக்கு சயின்டிஸ்டுக்கு அவர்களுக்கு ஏன் உன்னால சுவிசேஷத்தை கொண்டு போக முடியவில்லை அப்படின்னு வந்து கேக்குறாரு ஏன்னா இந்த கற்பனைகளை வந்து அவரோட உடன்படிக்கையில வந்து முறித்து போடுற அத்தனை பேரும் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அவங்கள ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து மீட்டெடுக்கிற மிக முக்கியமான கடமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு உண்டுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார் பிரேஸ் தி லார்ட் கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நல்ல ஓய்வு நாள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிறாரு அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் இன்றைக்கு நான் எடுத்துக்கிற தலைப்பு உடன்படிக்கை காவனன்ட் இந்த தலைப்பு தான் நான் பேச போறேன் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் அன்பின் பரலோக தந்தையே அப்பா ஆண்டவரே இன்றைக்கு நான் எடுத்த தலைப்பு உடன்படிக்கை இந்த தலைப்புல பத்தி நான் பேச போறேன் ராஜா ஆண்டவரே நாங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அநேக தடவை உங்களோட உடன்படிக்கையை நாங்க முறித்து போடுகிறோம் ராஜா ஆண்டவரே உங்களோட இந்த உடன்படிக்கைக்குள்ள நாங்க வாழ வேண்டுமானால் நாங்க என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சுவாமி எங்களோட புத்திக்கு தெரியாதது அறியாதது புரியாதது ஆண்டவரே அதை நீங்க கத்து கொடுங்க சுவாமி இந்த செய்தி யாருக்கு போய் சேரணும்னு ஆவியானவரை நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் சேரட்டும் யாரோட கண்கள் காதுகள் இருதயம் திறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் திறக்கட்டும் ஆண்டவரே இந்த செய்தி இதை கேட்கிறவர்கள் காதுள்ளவன் கேட்க கடவார்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்களோ அது போல இது யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேரட்டும் உங்களோட உடன்படிக்கை பத்தி ஆவியானவரை என் மூலமா நீங்க பேசுங்க நீங்க இடைபெறுங்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் 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 ஸ்தோத்திரம் ஹலேலூயா கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நான் எடுக்கிற தலைப்பு உடன்படிக்கை நம்ம இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி சில குறிப்புகள் நான் சொல்லிடுறேன் என்னோட டெஸ்டிமனி இதுல வந்து நான் ஷேர் பண்றேன் அதுல என்னோட இந்தியா நம்பர் மலேசியா நம்பரோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்திருக்கிறேன் அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ உங்களோட ஃபேமிலி பிக்சர் எனக்கு அனுப்பி விடுங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் யாருமே எனக்கு கால் பண்ணாதீங்க ஒரு ஷார்ட்டாக மெசேஜ் இதுதான் என்னோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இந்த ரிக்வெஸ்ட்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஸோ மீதி வந்து தேவன் வந்து நான் ஜபம் பண்ணுறக்குள்ள அவர் தெரியப்படுத்துறக்குள்ள நானே அவங்களுக்கு மொத்த காரியங்களும் நான் தெரியப்படுத்துகிறேன் அவங்களோட பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரு தெரியப்படுத்துகிற ஆண்டவரோட ஆண்டவர் சொன்னால் நான் கண்டிப்பாக அவங்கள நானே கால் பண்ணி நான் பேசுவேன் கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நான் எடுக்கிற தலைப்பு உடன்படிக்கை இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் மோசே கொடுத்திருக்கிற 10 கற்பனைகள் கட்டளைகள் கமாண்ட்மெண்ட் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த 2023ல நிறைய ஜனங்கள் அநேக ஜனங்கள்
தப்புகள் தவறுகள் செய்துட்டு இருக்கிறாங்கோ, உடன்படிக்கை வந்து முறித்து போட்டுட்டு இருக்கிறாங்கோ, அது தப்புன்னு தெரிஞ்சாலையும் அதை வந்து துணிகரமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கோ, இந்த கற்பனைகளை வந்து நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணோம், எப்படி நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக நம்ம நடக்கணுன்றது குறித்து ஆவியானவர் என் மூலமாக தெரியப்படுத்தின சில விஷயங்கள காரியங்களை இந்த செய்தியில நான் ஷேர் பண்ண போறேன். இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவும் நீங்க எடுத்துக்கலாம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த கற்பனைகளை வந்து அவரோட உடன்படிக்கையில வந்து முறித்து போடுற அத்தனை பேரும் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து மீட்டெடுக்கிற மிக முக்கியமான கடமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு உண்டுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹலேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது வந்து நம்ம ஆதியிலிருந்து போகலாம். நம்ம வந்து ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் கலந்துதான் கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை. அதனால இந்த ஒவ்வொரு மெசேஜும் ஒரு லைப்ரரி மாதிரி நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க அந்த மெசேஜுங்க ஒவ்வொன்றும் நீங்க பாக்குறது மூலமா அநேக விஷயங்கள் வந்து ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதை வந்து நீங்க பாக்குறக்குள்ள உங்களோட இருதயத்துல உள்ள அத்தனை கேள்விக்கும் அதுல பதில் இருக்கு. ஹலேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியில வந்து ஆதாம் எந்த ஒரு கற்பனையை வந்து முறித்து போட்டார், எந்த ஒரு உடன்படிக்கையை வந்து முறித்து போட்டார், அதோட ஆதார வசனம் நம்ம வாசிப்போம். ஓசியா 6:7. எல்லாரும் வந்து வேத புக்கை திறந்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க படிக்கிறக்குள்ளோ நான் அந்த கருத்துக்களை அதோட விளக்கத்தை நான் வந்து எனக்கு எப்படி ஆவியானவர் டீச் பண்ணிக்கிறாரோ அதை நான் சொல்வேன். அதை நீங்க படிக்கிறக்குள்ள உங்களுக்கு இன்னும் அதிகமா புரிய வரும். அல்லேலூயா. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆமென். ஆமென். சோ இப்ப வந்து ஆதாம போல உடன்படிக்கை மீறி அப்ப நம்மளும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே தான் இந்த 2023 நம்ம அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அன்னைக்கு வந்து என்ன நடந்ததோ அதே தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அவர் என்ன அது போல தேவனோட பண்ணின உடன்படிக்கை அப்படி என்னதான் அந்த உடன்படிக்கை தேவன் செய்திருந்தாரு, அந்த உடன்படிக்கை ஏன் அவர் முறித்து போட்டாருன்னு நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா நம்ம பார்ப்போம். ஜெனசிஸ் ஆதியாகமும் 2:12-17 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதாமே, இந்த தோட்டத்தை நீ பொறுப்பெடுத்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆனா நீ ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணு, ஆனால் நன்மை தீமை அறிகிற அந்த மரத்தின் கனி மட்டுமே நீ வந்து தொடவே கூடாது ஆதாம் அப்படின்னு வந்து எவ்வளோ லைக் அன்பா அவர்கிட்ட வந்து தெரியப்படுத்துறாரு. ஆனால் இந்த ஆதாம் என்ன செய்தாரு, அவர் முறித்தது முதலாவது அந்த கற்பனை தாங்க. அப்படியே ஹி ப்ரோக் தட் அந்த காவனண்ட்டே வந்து அவர் முறித்து போட்டாரு. அப்போ அவர் வந்து வராரு தோட்டத்துக்குள்ள, ஆண்டவர் வராரு. அவர் போய் ஓடி ஓடி போற அந்த சத்தம் கேட்குது, போய் ஒளிஞ்சிக்கிறாருங்க. அவர் போய் அங்க போய் ஒளிஞ்ச பிறகு ஆதாமே வெராயு வெராயு எங்க இருக்கிறன்னு சொல்றாரு. ஆதியாகமும் 3:9-11 வரைக்கும் நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரியும். ஆதாமே எங்கப்பா இருக்கிற, ஏன்பா இப்படி செய்த, ஆதாமே பார்த்து நீயா என்னோட உடன்படிக்கையை ஒடித்து முறித்து போட்டாய் அப்படின்னு வந்து தேவன் துக்கப்படுகிறார். நீயா என்னோட கற்பனை என்னோட உடன்படிக்கையை வந்து முறித்து போட்டு நீ அந்த விளக்கப்பட்ட கனியை வந்து நீ வந்து சாப்பிட்டு விட்டாயே, ஏன் இப்படி செய்த, அந்த மாதிரி தேவன் வந்து தெரியப்படுத்துறாரு. அதே தான் ஆவியானவர் நமக்கு இந்த காலகட்டத்தில் சொல்றாரு. ஏதோ ஒரு கற்பனை ஒரு பெரிய கட்டளைகளெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு சின்ன சிறு தவறுகள் அந்த கற்பனைகளை வந்து நம்ம தேவனோட கற்பனைகளை வந்து உடைத்திருக்கலாம். அது நம்ம உள்ளத்துல நம்ம வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிப்போம், நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஒரு வேளை நம்ம ஆதாம போல ஒரு சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருந்தா அதை நம்ம சரி கட்டுவோம். ஜான் 14:21-23 நம்ம வாசிப்போம். ஏசப்பா என்ன சொல்றாரு இந்த உடன்படிக்கை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
திருடவே இல்ல அதை செய்யல இது செய்யலன்னு ஆயிர காரணங்களை சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு தேவனோட ஒரு சின்ன கற்பனையாவது நம்ம வந்து முறித்திருப்போம் அப்படின்னு வந்து ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அத்தை நம்ம வந்து ஆராய்ந்து நம்ம பார்ப்போம். சோ ஆதாம் வந்து தேவனை ரொம்ப நேசிச்சாரு, தேவனை ரொம்ப ரொம்ப நேசிச்சார். ஆனா அவர் பண்ண ஒரு சின்ன தவறு தாங்க, சின்ன தப்பு, அந்த கற்பனை அவர் வந்து ஒடித்து போட்டார். அந்த விளக்கப்பட்ட கனியை அவர் வந்து தொட்டு சாப்பிட்டுட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கற்பனை தான் அவர் முறித்து போட்டார். ஸோ அதோட விளைவுகளை நம்ம வந்து பார்க்கலாம், எப்படிப்பட்ட ஒரு விளைவுகள். இப்போ வந்து அதே போல மோசையை நம்ம எடுத்துக்கலாம். மோசையை பாருங்க, எண்ணாகமும் 20:8 தேவன் வந்து சொல்றாரு, மோசே நீ போய் அந்த கண்மலை கிட்ட, அந்த கண்மலை இடத்துல போய் பேசுன்னு சொல்றாரு. அந்த கண்மலை கிட்ட நீ பேசுனா அந்த கண்மலையே உனக்கு வந்து தண்ணீரை கொடுக்கும்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லி அனுப்புறாரு. தெளிவா அவர்கிட்ட பேசி சொல்லி அனுப்புறாரு. ஆனா இந்த மோசஸ் என்ன பண்ணாரு, எண்ணாகமும் 20:11 அந்த கண்மலையை வந்து அடித்தான்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த கண்மலையை அடிச்சிட்டாரு, 2 முறை அடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து எண்ணாகமும் 20:12 தேவன் துக்கப்பட்டார். அவர் வந்து ரொம்பவே துக்கப்பட்டார், மிகவும் துக்கப்பட்டார். அவர் சொல்லிட்டாரு, மோசே நான் மிகவும் துக்கப்படுகிறேன், நீ வாக்குத்தத்து பண்ணப்பட்ட அந்த நாட்டுக்குள்ள நீ ஒரு காலமும் பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அவர் ஒரு நாளும் ஒரு காலமும் அவர் வாழ்நாள் முழுக்கும் அந்த வாக்குத்தத்து பண்ணப்பட்ட அந்த இடத்துல அந்த நாட்டுல அவர் பிரவேசிக்கவே இல்லை. இது போல விஷயங்களை வந்து நம்ம கவனமா இருக்கணும். அவர் எந்தெந்த வார்த்தைகளை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா மோசஸ்ட சொல்லியிருக்கிறாருனாக்கா, உபாகமும் 1:37-38 உபாகமும் 3:26 உபாகமும் 4:21 அதுல ஒரு வார்த்தையை நம்ம படிப்போம். உபாகமும் 4:21 கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார். ஆமென். ஸோ இது போல வந்து தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆணையிட்டுட்டார்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. மோசே எத்தனோ தடவை ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்றாரு, என்னை மன்னிச்சிடு ஆண்டவரே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஐயோ நான் அந்த உடன்படிக்கை வந்து மீறி விட்டேனே, அதை வந்து முறித்து விட்டேனே, என்னை மன்னியும், எனக்கு உதவி செய்யும் புலம்பி அழுகுறாரு. நான் அந்த வாக்குதத்த பண்ணப்பட்ட அந்த நாட்டை வந்து நான் காண வேண்டும், நான் காணட்டும் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்றாரு. ஆனாலும் தேவன் சொல்றாரு, முடியாது மோசே, முடியாதுன்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. ஸோ நான் ரொம்ப மிகவும் நான் துக்கப்படுகிறேன்னு சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதேதான் ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் நம்மள பார்த்து சொல்றாரு, உங்களோட உள்ளத்தை நீங்க பாருங்க. ஒருவேளை பிரதான கட்டளைகள், அதாவது பிரதான கற்பனைகளை வந்து நம்ம கீழ்ப்படிந்து இருக்கலாம். ஆனா இது போல ஒரு சின்ன சின்ன காரியத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல தேவனை வந்து தேவனோட உடன்படிக்க வந்து நம்ம மீறி இருக்கலாம். இப்போ மார்க் 12:30 தேவன் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோட முழு மனதோட முழு ஆத்மாவோட நீ தேவனாகிய கர்த்தரை நீ நேசிப்பாயாக, அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது போல விஷயத்துல வந்து நம்ம வந்து 3 காரியத்துல கவனமா இருக்கணும். ஒரு நியாய சாஸ்திரி, அவர் வந்து அதாவது லாயர் வந்து ஏசப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, போதகரே கட்டளைகளை வந்து அதாவது கற்பனைகளை வந்து பிரதான கட்டளை எது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இப்போ இருக்கிற லாயருங்க வந்து எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் உள்ள லாயர்களும், ரொம்ப தந்திரமாக ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா அதில் வந்து நுழைஞ்சி அந்த கேஸை தலைக்கீழாக மாற்றி விட்டுடுவாங்க.
அவர் எவ்வளவு தந்திரமா அந்த லாயர் போய் ஏசப்பாக்கிட்ட கேக்குறாரு, கற்பனைகளை வந்து பிரதான கற்பனை எதுன்னு, இந்த பத்து கட்டளையில வந்து ஒரு கட்டளை எது இம்பார்ட்டன்ட் அது தெரிஞ்சுட்டாக்கா போதும், அவரு மற்ற காரியங்களை வந்து அவர் ஃபாலோ பண்ணவே வேண்டாம். அப்போ அவருக்கு வந்து பிரதி உத்தரமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். மேத்யூ 22 35 38 வசனம் ஏசப்பாவே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் மேல நீ வந்து முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றக்குள்ள இந்த மூன்று காரியங்கள் தான் அவர் வந்து சொல்றாரு. இந்த மூன்று காரியங்கள்ல ஆண்டவருக்கு நம்ம அன்பு செலுத்துறோமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப நம்மள பார்த்துட்டு இருக்கிற நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்ப நம்ம சொல்றோம், ஆமா ஆமா நாங்க வந்து தேவனை வந்து இந்த மாதிரி மூன்று காரியத்துல வந்து நம்ம அன்பு செலுத்துறோம் தானே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அன்பு செலுத்துறோம், நம்ம வர்ஷிப் பண்றோம், பாட்டெல்லாம் பாடுறோம், ஆராதனை பண்றோம், அப்புறம் வந்து பிரசங்க பண்றோம், தான தர்மங்கள் எல்லாம் பண்றோம், இது போல காரியங்களை நம்ம பண்றது மூலமா இதுல தெளிவா தெரியப்படுது நம்ம தேவன்கிட்ட அன்பு செலுத்துறோம்னு. ஆனா இயேசப்பா ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, இந்த மூன்று காரியத்துல மட்டும் நம்ம வந்து அன்பு செலுத்துறோம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்ம அன்பு செலுத்துறோமா இல்லையான்னு. இதுதான் கட்டளைகளை வந்து பிரதான கட்டளை. இந்த மூன்று விஷயத்துல அந்த பத்து கட்டளையும் அடங்கி இருக்கு. ஸோ இது போல விஷயத்துல வந்து நம்ம வந்து கவனமா இருக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில இந்த மூன்று காரியங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். முழு இருதயத்தோடும் நம்ம அன்பு செலுத்துறோமா? சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், மேத்யூ 5:8 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளோட இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருக்குதுன்னு வேதத்துல நம்ம வாசிப்போம். மேத்யூ 15:18 வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்மளோட இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம்? அல்லேலூயா. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் தேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அமேன். சோ அத்தனையும் வந்து இருதயத்துல இருந்து தான் வருது. பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனம், பொய் சாட்சி, விபச்சாரம், இது போல அநேக காரியங்கள் இருதயத்துல தான் வருது. சோ இப்படிப்பட்ட இருதயத்துல வந்து நம்ம இருக்கிறக்குள்ள நம்ம முழு இருதயத்தோட நம்ம அன்பு செலுத்தலன்னு அர்த்தம். வெறும் வர்ஷிப் பண்றது, பாட்டு பாடுறது, பிரசங்க பண்றது, தான தர்மங்கள் பண்றது மூலமா, ஆனா அந்த இருதயத்துல இவ்வளோ விஷயங்கள் இருந்தா அது நம்ம தேவனை முழு மனதோட அன்பு முழு இருதயத்தோட அன்பு செலுத்தலன்னு அர்த்தம்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ரெண்டாவது காரியம், முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. தாவீது சொல்றாரு, சங்கீதம் 119:25 வசனத்தின்படி, ஆண்டவரே என் ஆத்மா மண்ணோட ஒட்டி இருக்க. ஆண்டவரே, இதுக்கு அர்த்தத்தை வந்து எனக்கு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இதோட அர்த்தம் பொருள் ஆசை. ஸோ நம்ம உலகத்தின் மேல நம்மளோட ஆத்மா ஒட்டி இருக்கும், ஆனால் நம்ம நம்மளோட ஆத்மாலேருந்து அவரை அன்பு கூறலன்னு அர்த்தம்னு சொன்னாரு. ஸோ என்னோட ஒரு வேளை என்னோட ஆத்மா இந்த மண்ணோட ஒட்டி இருந்தால் அந்த ஆத்மாலேருந்து நம்ம தேவனை வந்து நம்ம அன்பு செலுத்தலன்னு அர்த்தம்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினார். மூன்றாவது காரியம், முழு மனதோட அன்பு செலுத்தணும் சொல்றாரு. இந்த இந்த மனம்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து மைண்ட், நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கணும். நம்ம வந்து வேதம் சொல்லுது, மனிதனோட நினைவுகள் ஜெனசிஸ் 6:5 படி மனுஷரோட நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவன் வந்து தெரியப்படுத்துறாரு. இப்போ நம்மளோட நினைவுகளை வந்து நம்ம சோதிச்சு பார்ப்போம். அந்த எப்படிப்பட்ட நினைவுகளை நம்ம இருக்கிறோம்? கொஞ்சம் மோசமான காரியம், கொஞ்சம் இந்த மோசமான விஷயங்களை வந்து நம்ம நினைவுகள் இருக்குமானால் நம்ம முழு நினைவுகளோட நம்ம இறைவனை அன்பு செலுத்தலன்னு அர்த்தம். இந்த மூன்று காரியத்துல நம்ம வந்து முழு இருதயத்தோட முழு மனதோட முழு ஆத்மாவோட நம்ம தேவனாகிய கர்த்தரை நம்ம அன்பு செலுத்தணும். ஆனா இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்துல ஆவியானவர் சொல்றாரு, இந்த மூன்று காரியங்களை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா, நம்ம வர்ஷிப் பண்றோம், சாங்ஸ் பாடுறோம், பிரசங்க பண்றோம், தான தர்மங்களை பண்ணிட்டு இதை மூலமா நம்ம அன்பு செலுத்துறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாக்கா நம்மை நாம
ஏமாத்திக் கொள்கிறோம் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கா, முழு ஆத்மாவோட முழு மனதோட தேவனை அன்பு செலுத்துறோமா, உலகத்தின் மேலே ஆசை இல்லாமல் முழு நினைவுகளோடு அதாவது கர்த்தரோட ஆவியானவர் நிறைந்திருக்கிறாரா அல்லது உலகத்தின் நினைவுகள் நிரம்பி இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணும்னு தேவன் சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களில் வந்து நம்ம இந்த இந்த மூன்று காரியங்களையும் இந்த பத்து கட்டளை வரது அத்தனையும் அடங்கி இருக்கு பாருங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நம்ம கவனமா இருக்கணும். அடுத்த உடன்படிக்கை மீறுதல பத்தி நம்ம வந்து பார்ப்போம். நம்ம வந்து தேவன் வந்து எப்படி ஒவ்வொரு விஷயத்த வந்து தெளிவாக திட்டமாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அந்த உடன்படிக்கை பத்தி அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த காரியம் என்னன்னாக்கா, என்னோட சக்தினால இவ்வளவும் பணத்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாதா? என் கையில என் பலத்துல தான் இவ்வளவு நான் வந்து சொத்துக்களை சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு நம்ம ஒருவேளை சொன்னாக்கா, தேவன் வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்காம போயிடுவாரா அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அதை நம்ம வாசிப்போம். உபாகமும் 8:17-18 வசனத்தை நம்ம வாசிப்போம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமேன். ஸோ இப்போ ஒரு நாளும் நம்மளோட கையில தான் இதெல்லாம் சம்பாதிச்சு நம்ம சொல்லக்கூடாதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கர்த்தர் தான் எல்லாமே கொடுத்தாரு, அவர் தான் எல்லாமே கொடுத்தாரு நம்ம சொல்லணுமா? ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இந்த காலகட்டத்தில் அநேகர் வந்து அப்படி சொல்றது இல்லை, நான் தான் என்னோட பணம், நான் தான் இதை சம்பாதிச்சேன், நான் தான் இவ்வளோ சேர்த்து வச்சேன், நான் தான் இதை போல மாளிகை கட்டினேன், நான் தான் இதெல்லாம் பொருட்கள் எல்லாம் வாங்கினேன், நான் 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 அப்படி வந்து சொல்லக்கூடாதா? தேவன் கொடுக்கறது வந்து கொடுக்குற தேவன் எடுக்கவும் தெரியும் அவருக்கு. ஸோ அவர் வந்து அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை வந்து நம்ம கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் தான் கர்த்தரை வந்து முன்னாடி வைக்கணும்னு தேவ ஆவியானவர் தெளிவாக என்னோட பேசினார். இப்போ நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணார் பாருங்க. டேனியல் 4:30 அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, எப்படி என்ன சொன்னார்னாக்கா, இந்த பாபிலோன் மாளிகையை என்னோட மகிமைக்காக நான் கட்டினேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. தேவன் சொல்லிட்டாரு, அவனை தூக்கி போடுங்க, தள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான், ரொம்ப துக்கமான காரியம். நான் தான் சொன்னாக்கா அவ்வளவுதான் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்கும் ஆவியானவர் சொல்றாரு, நம்ம கர்த்தரை தான் முன்னாடி வைக்கணும், நம்மளோட கையில நம்மளோட பலத்தினாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணோம்னு நம்ம சொன்னாக்கா நம்மளோட ஜெபத்துக்கு அவர் வந்து பதிலே கொடுக்க மாட்டாருன்னு தெளிவாக ஆவியானவர் என் மூலமா தெரியப்படுத்தினாரு. ஆண்டவரே தயவு செஞ்சு எனக்கு வந்து உதவி செய்யுங்க, என்னுடைய நம்பிக்கை என்னோட கை மேல நான் வைக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம கேட்டுக்கணும். ஆண்டவர் தான் கொடுப்பார், எல்லாமே தேவன் கொடுக்கிறார். கொடுக்க தெரிஞ்ச தேவனுக்கு எடுக்கவும் தெரியும். அதனால நான்ன்ற ஒரு விஷயம் வந்து அதில் வந்து வரக்கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் உடன்படிக்கை மீறுதலை நம்ம பார்ப்போம். தேவனுடைய மகிமைகளை வந்து நம்ம திருடவே கூடாதுன்னு தேவன் தெளிவாக ஆவியானவர் என்னோட வந்து பேசினார். இந்த விஷயத்துல வந்து நம்ம கவனமா இருக்கணும், நம்மள வந்து உண்மையாகவும் கூட இருக்கணும். ஊழியக்காரங்க வந்து நம்ம ஜபம் பண்றக்குள்ள, நான் ஜபம் பண்ணத்தான் இது நடந்துச்சு, நான் அப்படி சொல்லக்கூடாதா? நான் ஒரு தலைப்புல நான் பேசியிருப்பேன், மண்பாண்டத்தில் உள்ள பொக்கிஷம். அந்த மெசேஜில் நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன், நான் மண் பாண்டம் தான், எனக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் அவருது. ஸோ தேவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இது போல ஒரு விஷயங்களை வந்து எல்லா ஊழியக்காரங்களும் நம்ம கவனமாக இருக்கணும். தன் எஜமானனுக்கு வர வேண்டிய மகிமைகளையும் கனத்தையும் திருடவே கூடாதுன்னு ஆவியானவர் தெளிவாக என்னோட வந்து பேசினார். யோபு 7:17-18 வசனத்தில் நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நம்ம ப்ரே பண்ணுறதுக்குள்ள ஆவியானவர் தான் வந்து கிரியைகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு தான் கன மகிமை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவரோட மகிமையை நமக்கு ஒரு காலமும் ஒரு நாளும் கொடுக்க மாட்டாருன்னு ஆவியானவர் தெளிவாக என்னோட பேசினார்.
ஏசையா 48 அதிகாரத்துல 11 வசனம் ஏசையா 48 அதிகாரத்துல 8 வசனம் தேவன் சொல்லுகிறார் என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன்னு சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும் ஆவியானவர் சொல்றாரு தேவனுக்கு வர வேண்டிய மகிமைகளை என்றைக்காவது வந்து நம்ம திருட கூட முயற்சியே பண்ண கூடாதுன்னு அவர் வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறாரு சோ இந்த மாதிரி சின்ன சின்ன கற்பனைகளை கட்டளைகளை வந்து உடன்படிக்கை வந்து நம்ம மீறிட்டே இருக்கிறோம் அத நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு ஆவியானவர் சொல்றாரு உனக்கு மரியாதையும் கனமும் வேண்டுமானால் முள்முடியில் ஆன கிரீடத்தையும் நீ சூடவும் தெரிந்து கொள்ளணும் அப்படி வந்து தெளிவாக தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு சோ தேவனுக்கு வர வேண்டிய மகிமைகளை வந்து நம்ம ஒரு காலமும் திருடவே கூடாது சோ அவரோட உடன்படிக்கை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் சோ இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் தேவ ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அடுத்த உடன்படிக்கை மீறுதல நம்ம வந்து பாப்போம் ஒவ்வொரு விஷயமும் ரோமன்ஸ் 5:5 இன் படி இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பை வந்து காண்பார்கள் சோ அவரோட மகிமைகளை வந்து நம்ம திருடக்கூடாது அவர்தான் வந்து எல்லா வல்லமையை வந்து காமிக்கிறது நித்திய கன மகிமை நம்ம அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும் அடுத்த உடன்படிக்கை மீறுதலை நம்ம பார்ப்போம் என்னுடைய கண்களை கூட நான் பண்ணின உடன்படிக்கை வந்து அவர் எப்படி வந்து நம்மளோட கண்கள்ல வந்து எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் நம்ம யோபு 31:1 வசனத்துல நம்ம வாசிப்போம் என்னுடைய கண்களோட கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன் என் கண்கள் பண்ணின உடன்படிக்கை நான் முறித்து போட்டேனா அப்படி என்ன அந்த கண்கள்ல உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு யோபு நம்ம பாப்போம் அல்லேலூயா என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா இருப்பதெப்படி ஆமென் ஆமென் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை வந்து தேவன் வந்து நமக்கு பண்ணி இருக்கிறாரு சோ இந்த வந்து இந்த போல ஒரு உடன்படிக்கை நான் வந்து பிரேக் பண்ணி இருக்கறானான்னு யோபு தன்னை தானே கேள்வி கேட்கிறாரு ஏன்னா யோபு வந்து 10 குழந்தைகளை வந்து தன்னோட சொந்த மனைவியோட வாழ்ந்து அவர் வந்து அந்த குடும்பத்தை கட்டி இருக்கிறாரு சோ இப்படி வந்து நம்மளோட கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு ஒருவேளை நம்மளோட கண்கள் வந்து இது போல தப்புகள் செஞ்சிருந்தா அந்த உடன்படிக்கை மீறுதல் ஆக போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெளிவாக தெரியப்படுத்துறார் அநேக ஜனங்க வந்து இந்த காலகட்டத்துல இவைகளை வந்து மறந்தே போயிட்டாங்க இந்த கற்பனைகள் இந்த கட்டளைகள் இந்த உடன்படிக்கையை மறந்தே போயிட்டாங்கன்னு ஆவியானவர் ரொம்ப துக்கத்தோட என்னோட பேசினார் சோ இதுதான் அதிகமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியம்னு தேவன் தெரியப்படுத்துறார் விவாகம் தேவன் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை அதை நம்ம மறந்துடவே கூடாது விவாகம் என்பது தேவனோடைய பண்ணின ஒரு உடன்படிக்கை ஆதியாகமும் 2:18 வசனம் 22 வசனம் 23 வசனம் இந்த உடன்படிக்கை தேவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு அவர் தான் சொன்னாரு மனிதன் தன்னை தனியாக இருப்பது நல்லதல்ல நான் அவனுக்கு ஒரு உதவி செய்ய ஒருவேளை ஏற்பாடு பண்ணுகிறேன் அதனால தேவன் அவனுக்கு உதவி செய்ய ஒரு பெண்ணை கொடுக்க விரும்புறாரு மலாக்கி 2:14 படி தேவனால உடன்படிக்கை செய்யப்பட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி தேவனால கொடுக்கப்பட்டவள் தெளிவாக தேவ ஆவியானவர் என்னோட இந்த காரியத்தை வந்து தெளிவாக பேசினார் சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கவனமா நம்ம வந்து வாழ்க்கையை முறையா வாழணும்னு தேவ ஆவியானவர் இதுல ரொம்ப கருத்தா இருக்கிறாரு 1 கொரிந்தியன் 7:4 வசனத்தின் படி புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவியும் மனைவியோட சரீரத்துக்கு புருஷனும் மாத்திரம்தான் அதிகாரிகள் அப்படின்னு வந்து தெளிவாக இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இந்த காரியம் எந்தெந்த இடத்துல உடைகிறதோ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு தெளிவாக தேவ ஆவியானவர் என்னோடு பேசினார் ஒரு முறையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெண் இருக்கு அவங்க கணவர் வந்து வேற வெளிநாட்டுல 3 பேர் ஒரு வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்க சொந்த ஊரு இந்தியா சோ இந்த கணவர் என்ன பண்றாரு வேற ஒரு ஸ்திரீயோட தவறான உறவுல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு எல்லாருமே கிறிஸ்து அறிந்த ஜனங்க தான் அந்த சகோதரி பிரேயர் ரிக்வஸ்ட் அனுப்புறாங்க இப்படி வந்து எங்களோட எதிர்காலம் என்ன நடக்க போதுன்னு எங்களுக்கு தெரியல சிஸ்டர் என் கணவருக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க அவருக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கா
அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னப்பட்ட அந்த மனிதன் வேற ஒரு தவறான ஒரு உறவுல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அதுக்கு எனக்கு பதிலே நான் போய் அந்த ரிக்வஸ்ட் ஜபத்துல வச்சா அவ்வளோ கரை இருக்குது அந்த இருதயத்துல. எப்படி அவருக்கு பரிசுத்த ஆவியானவரை கிஃப்ட் வர முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்போ அவரோட இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மேத்யூ 15:19 என்ன பண்ணியிருக்கிறாரோ அப்படிப்பட்ட இருதயத்துல ஆவியானவர் ஒரு நாளும் கிஃப்ட் கொடுக்க மாட்டார், பேசவும் மாட்டாரு. அவரா மனம் திருந்தல் ஆகி வந்தாதான் உண்டு. அப்போ அந்த சகோதரருக்காக என்னோட சேர்ந்து நீங்களும் ஜபம் பண்ணுங்க. அவர் மன திருந்தல் ஆகி தன்னோட சொந்த மனைவி பிள்ளை மகளோட வாழ வரணும். இதுதான் அவருக்கு கொடுக்குற பதில. இதுதான் அவருக்கு வந்து பண்ண வேண்டிய காரியம். அவர் மன திருந்தல் ஆகணும். இதுதான் அந்த சகோதரிக்கு தேவன் கொடுத்த பதில். ஸோ இது போல விஷயங்களை வந்து நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. மேத்யூ 5:31 32 நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுச்சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்தரத்தினாலுடைய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ஆமே. இந்த வசனத்தை வந்து ஆவியானவர் எனக்கு தெளிவாக தெரியப்படுத்தினாரு. காரணமுள்ள ஒரு விஷயத்துக்கு வந்து ரெண்டு பேரும் பிரியறாங்கனாக்கா நீங்க டிவோர்ஸ் கொடுத்துடலாம். இல்ல டிவோர்ஸ் கொடுக்காம இருந்தாக்கா அந்த மனைவி தள்ளி வச்சா அவங்க போய் விபச்சாரம் பண்ணதுக்கு சமமாக இருக்கும். அப்ப அந்த தள்ளி வச்ச மனைவி வேற யாராவது வந்து திருமணம் பண்ணாலும் அந்த மனிதனும் அவளோட சேர்ந்து விபச்சாரம் பண்றதுக்கு சமமா இருக்குதுன்னு ஆண்டவர் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம அந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். காரணம் இருக்கா? அது உங்களுக்கு வந்து அந்த காரியம் ஒரு இஷ்டமில்லாத ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாங்களா, அப்போ அது காரணத்தை தெரியப்படுத்தி நீங்க விவாகரத்து ஆகலான்னு தேவ ஆவியானவர் என்னோட தெரியப்படுத்துறாரு. ஸோ இப்படிதான் நிறைய காரியங்கள், நிறைய பாஸ்டரோட பிள்ளைகளும் சரி விவாகம் ஆகாமையே திருமணம் ஆகாமையே ஒரு மாசம் ரெண்டு மாசம் காதலித்து ஓடி போய் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு 15 ஓடி போறது, ஒரு மாசம் ஓடி போறது, ரெண்டு மாசம் ஓடி போறது, திரும்ப அது பிரேக்கப் ஆகி இன்னொரு ஆளை வந்து காதலிக்கிறது, அவனோட சேர்ந்து கணவன் மனைவி மாதிரி வாழ்றது, அதாவது லிவிங் டுகெதர். இது போல விஷயங்கள் வந்து இன்னும் அதிகமா தேவன் வந்து கண்டிக்கிறாரு. கணவன் மனைவி முறையா திருமணமான ஒரு பந்தத்தையே இப்படிப்பட்ட காரியத்துல அவரு கருத்தா இருக்கிறாருனாக்கா, அப்போ திருமணம் ஆகாம இவங்க வந்து மாம்ச இச்சையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வாணிப பிள்ளைகளை பத்தி தேவன் எப்படி வந்து ஒரு விஷயத்துல வந்து அவரு எந்த அளவுக்கு வந்து அவரு நீதி செய்வாருன்றது நம்ம வந்து பார்த்து தொடர்பு வந்து காதல் மலர்ந்து அவங்க அந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அன்யோன்யம் ஐக்கியமாகி ஒரே நாள்ல ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் வந்து எப்படி வந்து துடிக்க விட்டு போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த இச்சை மோகத்தின் ஆவி பிடிச்சி இருக்குதுன்னு பாருங்க. இது ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம். சோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல கணவன் தான் மனைவிக்கு அதிகாரியா இருக்கிறாங்க சரீரத்துக்கு, மனைவி தான் கணவனோட அதிகாரியா இருக்கிறாங்க சரீரத்துக்குன்னு தெளிவாக 1 Corinthians 7:4 தேவன் தெரியப்படுத்திருக்கிறார். ஆனா ஆவியானவர் சொல்றாரு இந்த காரியத்தை எல்லா ஒரு சில எல்லா ஒரு முக்காவாசி ஜனங்க மறந்தே போயிட்டாங்கன்னு வேற சொல்றாரு. அவர் ரொம்ப துக்கப்பட்டு தான் என்னோட இந்த காரியத்தை வந்து பேசினாரு. ஸோ எல்லா இதை வந்து மறந்து போயிட்டு இருக்கிறாங்கோ. ஸோ இப்படி போல இந்த மாதிரி விஷயத்துல கணவன் மனைவி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பெண்களை வந்து பார்த்து கண்கள் அழிய விட்டதுனால அவங்க வந்து வேற ஒரு தவறான முறையில வாழ்றதுனால பாவத்தின் நரக வழியில போறாங்கன்னு அர்த்தம். சோ இது போல ஒரு விஷயத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு உன்னோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது பார், அது சுத்தமா இருக்கா, அது பரிசுத்தமா இருக்கா, உன்னோட கண்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார், தேவனோடைய பண்ணின உடன்படிக்கையை முறித்து முறிக்கும்படி உன் கண்கள் ஓடுகிறதா அலைகிறதான் பாருன்னு சொல்றாரு. ஸோ இப்படிதாங்க இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். 6 முன்னாடி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்தது ஒரு சகோதரியோடது. அவங்களுக்கு ஒரே ஒரு மகள், அவங்க கணவர் வந்து அவங்கள விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு வேற ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மகளுக்கு வந்து ஒரு 10 தான்.
அந்த மகள் அடிக்கடி கேட்டே இருப்பாங்களா அந்த அம்மா கிட்ட, அம்மா அப்பா எங்க போயிருக்காங்க எப்போ வருவாங்க சொல்லுமா சொல்லுமா. அந்த சகோதரி வந்து ரொம்பவே துக்கப்பட்டு அழுது சொல்வாங்களா, அப்பா ரொம்ப தூரம் போயிருக்கிறாங்கம்மா, நீ வந்து வெயிட் பண்ண வந்துடுவார் சீக்கிரமா வந்துடுவார் சீக்கிரமா. அப்போ அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட் வருது, என் கணவர் வந்து மனம் திருந்தலாகி எங்கள் குடும்பத்தில் வந்து சேர்ந்துடணும், நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் இந்த ப்ரேயரை வந்து ஆண்டவரோட சமூகத்தில் வச்சு எனக்கு பதிலே வரல. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க, கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி எலும்பு ஒடிஞ்சு போயிடுது. அப்போ வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தவறான உறவுல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பெண்ணோட குடும்பம் நடத்த அவரால் முடியல, அவரால் சம்பாதிக்க முடியல, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த பெண் வந்து, நீ என்னை விட்டு போயிடு, நான் வந்து உன்னை வச்சு நான் வந்து சாப்பாடெல்லாம் போட முடியாது, எனக்கு வந்து உன்னை கேர் டேக்கிங்கெல்லாம் நான் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து உன்னை கட்டின மனைவி கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு இவர் மனம் ஒடிஞ்சு போகிறாரு. அதுக்கப்புறமா யாரோ துணையோட வந்து ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டு அவங்களோட துணையில் இவர் வந்து அந்த மனைவிக்கிட்ட இப்போ வந்து சேர்றாரு. அப்போ அந்த மகளோட வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ எனக்கு மறுபடியும் கால் வருது, எங்கள் அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்கிறாங்க, அந்த மனைவியை சொல்கிறாங்க, என் கணவர் வந்துட்டாங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவர் வந்து சரீரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறக்குள்ளோ தேவன் வந்து, நீதி செய்கிற தேவன், யூ ஹாவ் டு பே ஃபார் இட். அப்போ நீதி செய்கிற தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன்னா, நீ என்றைக்காவது உன்னோட மனைவியை விட்டு விட்டாயான்னு கேட்குறாரு தேவன் சொல்கிறாரு. அதே நேரத்தில் மனைவிமார்களும் வந்து பார்த்து, நீ என்றைக்காவது உன்னோட கணவனை நீ விட்டு விட்டாயா அப்படின்னு வந்து தேவன் கேட்குறாரு. அவர் பண்ண உடன்படிக்கை இன்னாருக்கு இன்னாருன்னு தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிற அந்த உறவை நம்ம மீறி இது போல காரியங்கள் பண்ணுறது மூலமாக அந்த உடன்படிக்கை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். இப்போ இந்த சகோதரியோட ஜபத்துக்கு தேவ ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு பதில் கொடுத்துருக்கிறார்னாக்கா, அழுந்து கொண்டிருக்கும் அந்த சின்ன பிள்ளைகளோட நோக்கி பார்த்து அவர் சொல்றாரு, அந்த பிள்ளைகள் விடுகிற கண்ணீர் அது உனக்கு சாபமாக இருக்கும், நீ வந்து ரிட்டர்ன் வந்துட்ட, ஆனா கால் ஒடிஞ்சில உட்காந்துட்டு இருக்கிற உன்னால ஒரு வேலையை செய்ய முடியாது, உனக்கு தண்ணியில இருந்து டேப்லெட்ல இருந்து அந்த மனைவி அந்த மகள் தானே கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இது தான் சாபம். தேவன் வந்து அவர் வந்து பச்சிக்கிற அக்னி போல அவர் வந்து உங்களை பச்சிப்பாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. யோபு 31 11-12 அது வந்து உனக்கு வந்து பச்சிக்கிற அக்னி போல அது உன்னை பச்சிக்கும் என்ற இந்த வார்த்தையை வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எப்பொழுது உன்னோட குடும்ப வாழ்க்கையை வந்து நம்ம சோதிச்சு பார்த்து அதில் உன்னோட பர்சனல் லைஃபை நீ எப்படி பார்த்துட்டு இருக்கிற, உன்னோட கண்கள் அலைப்பாய்கிறதா, தேவனோடைய பச்சிக்கிற அக்னி அது வந்து உன்னை வந்து பச்சிக்கும் அப்படின்னு வந்து தேவர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ அநேகர் சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லையே, என்னோட வாழ்க்கை இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஜனங்களுக்கு, நீங்கள் இது போல காரியங்கள் பண்ணால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. வேசித்தனம் வெபச்சாரத்தனம் என்ற பாவத்தில் நீ விழுந்து விட்டாயோ, மனம் திரும்பு. மனம் திரும்புதல் தான் ஒரே ஒரு பதில் அதுக்கு. மனம் திரும்புதல் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல காரியங்களே நடக்கும். ஆனால் இது போல சரீரத்தில் பலகீனமாகி உட்கார போகிறாங்க, அது சாபமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பிள்ளைகள் விடுகிற கண்ணீர் உனக்கு சாபமாக இருக்கும்னு தேவன் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறாரு. 1 Timothy 5:18 ஒரு மனிதன் தன்னை நீதிமான் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை அவன் கவனிக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்துக்கு உள்ள தேவைகளை அவன் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டா ஆவியானவர் சொல்றாரு அவன் ஒரு அக்கிரமக்காரன் என்று, அவன் ஒரு நாஸ்திகனை விட கேடான ஒரு மனிதன் என்று, கேடு கெட்ட ஒரு மனிதன் என்று தேவ ஆவியானவர் என்னோடு வந்து பேசினார். ஒரு குடும்பங்க அவங்க கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, 2 பேரும் கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் அவங்கள கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த சகோதரி வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க, எங்கள் கணவர் சர்ச்சுக்கு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் டெய்லி வந்து அவர் ஆல்கஹால் அது குடிச்சிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து குடி பழக்கத்தில் அவர் வந்து அடிமையாக இருக்கிறாரு, தினந்தோறும் குடிக்கிறாரு. அவங்க வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு 5 hours வந்து அவங்களுக்கு டிராவல் இருக்கும், 5-6 hours. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து என்னோடய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது நீங்கள் வந்து ஜபம் பண்ணி எனக்கு ஹோலி வாட்டர், ஆண்டவர் வந்து தொட்டு கொடுக்குற ஹோலி வாட்டர் நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி விடுங்க,
பாருங்க எவ்வளவு ஒரு இந்த விஷயம் வெளியேறப்பட்ட ரத்தம் ஆன்லைன்ல கொரியர் மூலமா இந்த மாதிரி ஒரு உலகமா இருக்கு பொல்லாத உலகம் ஆன்லைன்ல கொரியர் மூலமா டெலிவரி பண்ணி கொடுக்கணுமா ஏசப்பாவோட வெளியேறப்பட்ட ரத்தத்தை எனக்கு அதுக்கு பார்க்கறதுக்குள்ள வந்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எப்படி அவங்க கேட்க முடியும் அப்ப நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன் 1 கொரிந்தியன் 11 ஆம் அதிகாரத்துல 29 30 வசனத்தை வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தினேன் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் அல்லேலூயா என்னதினாலெனில் அப்பாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று தியானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் ஆமென் சோ இது போல வந்து விஷயத்தை வந்து அவரோட வெளியேறப்பட்ட ரத்தத்தை குடிச்சி அவங்க வந்து ஈவிலோட ட்ரிங்கையோ குடிச்சிருந்தா அவரோட அவர் வந்து அவ்வளவுதான் அந்த நித்திரை அது பெர்மனன்ட் அதாவது மரணம் அப்படின் வந்து தேவாவியானவர் தெரியப்பட்டனர் சோ அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் பதில் இதுதான் அவர் மன திருந்தல் ஆகணும் அவ்வளவுதான் வேற இதுக்கு வழியே இல்ல வாய்ப்பே இல்ல கொரியர் மூலமா இயேசுவோட ரத்தத்தை எல்லாம் கொடுக்க கூடாது கொடுக்கவோ முடியாது தேவன் தெளிவாக என்னோட வந்து பேசி இருக்கிறாரு சோ யாருக்கு வந்து அவருக்கு பதில் வருதோ அவர் வந்து தொடர் ஹோலி வாட்டர் டெலிவரன்ஸ் ஆன பிறகு தான் நான் வந்து கொடுக்க முடியும் ஆன்லைன்ல நான் ஜெபம் பண்ணுவேன் சோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட முறைகள்ல நான் ஜெபம் பண்றேன்னு நான் வந்து என்ன வெளிநாட்டுல வந்து ஆன்லைன்ல ஜெபம் பண்ற ஆளுங்களுக்கு தெரியும் சோ அந்த முறைகள் எந்தெந்த நாட்டுல எந்தெந்த மனிதர்களுக்கு இருக்கிறாங்களோ அந்தந்த காரியத்தை வந்து எப்படி நான் பண்ணணும்னு எனக்கு தெளிவாக தேவ ஆவியான தெரியப்படுத்துறார் ஆனா இந்த இடத்துல இருந்து கொரியர் அனுப்பி வந்து உடறதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல அதுல வந்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க அவங்க மனம் திருந்தினால் மட்டும் தான் இதுக்கு பதில் உண்டு அவர் வந்து சர்ச்சுக்கு போறாரா வார வாரம் சர்ச்சுக்கு போறாரா நீ நீதிமான போல நல்லவன் போல நீ வந்து நடக்கலாம் நடக்கவே முடியாது நல்லவன் போல நீ நடக்கவே முடியாது ஒரு நீ ஒரு குடிகாரன் ஆனால் நீ குடிகாரனா இருந்தா ஒரு நாஸ்திகனை விட நாஸ்திகனை காட்டிலும் நீ மோசமானவனும் தேவ ஆவியானவர் என்னோடு தெரியப்படுத்தினார் சோ மன திருந்தல் மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி தேவனே என்னை மன்னியும் என்று கேளுங்க அவர் வந்து நிச்சயமா மன்னிப்பார் உங்களோட வாழ்க்கையை அவர் வந்து மாத்துவார் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து நம்ம கவனமா இருக்கணும் இப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட ஜபத்துக்கு பதிலே கிடைக்காது ஹலெலூயா கர்த்தரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சோ ஒவ்வொரு தடவும் நம்ம வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட உடன்படிக்கை வந்து நம்ம மீறிட்டு இருப்போம் அடுத்த உடன்படிக்கை காரியத்தை நம்ம பார்ப்போம் மற்றவர்களோட விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு ஜேம்ஸ் 4 அதிகாரத்துல 17 வசனம் நீதிமொழிகள் 3:27-28 வசனத்தின்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு திராணி இருந்தாலும் அது நீ அறிந்திருந்தாலும் நீ அதை செய்யாவிட்டா அது உனக்கு பாவமாக இருக்கும் இந்த காரியத்தை வந்து தவறு என்ற ஒரு மெசேஜ்ல நான் முழுசா டீட்டெயிலா நான் போட்டிருப்பேன் அந்த லிங்க் இதுல ஷேர் பண்றேன் நீங்க பாத்துக்கங்க நம்ம சுத்தி ஏழை ஏழைய மக்கள் இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு என்ன செய்யறோம் ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 14 அதிகாரத்துல 21:14-31 வசனம் 19:17 வசனம் ஏழைகளுக்கு நீ இறங்கினால் நீ அதை தேவனுக்கு கடன் கொடுப்பாய் சோ கடன் கொடுக்கிற மாதிரி இருக்கும் தேவன் அதை வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுப்பாருன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு இது வந்து ஒரு சரீர விதமான ஒரு தேவைக்கு உண்டான ஒரு விஷயம் சோ ஏழைகள் அவங்களுக்கு பண காசு இல்ல சாப்பாடு வசதி இல்ல இது சரீர விதமான வந்த ஒரு ஏழைகளுக்கு நம்ம காட்டுற ஒரு தயவு அன்பு சோ இது போல விஷயங்கள்ல ஏழையா இருக்கிறாங்க இன்னும் ஒரு தேவ ரகசியம் நான் இவங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஆவியில எளிமை உள்ளவர்கள் அவங்க பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவருதுன்னு சொல்லிட்டு மேத்யூ 5 அதிகாரத்துல 3 வசனத்துல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார் ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவருடையதே அப்படின்னு வந்து தேவன் வந்து தெரியப்படுத்துறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஏசையா எழுதி வைக்கிறார் அதை நம்ம வாசிப்போம் ஏசையா 61:1 வசனத்தை நம்ம வாசிப்போம் அல்லேலூயா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு
காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஆமென். இந்த காரியத்தை வந்து நம்ம எல்லாருமே தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறோம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஏழையானவர்களுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்க வேணும்னு சொல்லித்தான் ஏசப்பா இந்த உலகில வந்தார், இந்த பூமியில வந்தார். ஆவியானவர் இந்த காரியத்தை தவறாக அநேகர் வந்து புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் வந்து சிலருக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் ஏழையினால காசு இல்லாதுங்கோ பணம் இல்லாதுங்கோ அவங்க தான் ஏழைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து கவனம் செலுத்துறோம்னு ஏவ ஆவியானவர் என்னோட தெரியப்படுத்தினார், என்னோட பேசி தெரியப்படுத்தினார். அப்படி எல்லாம் கிடையாதா, ஆவியில எளிமை உள்ளவர்கள் ரொம்ப ரிச் பர்சன், அவங்ககிட்ட பணம் காசு எல்லா வசதியும் இருக்கும், ஆனா அவங்க ஆவியில எளிமை உள்ளவர்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் எங்க வேணாலும் பார்க்கலாம் வேற சொல்றாரு ஆவியானவர். எங்க வேணாலும் பார்க்கலாம், நொறுங்கின்ற இருதயம் உள்ளவர்கள் சுவிசேஷத்தை விரும்புறதுக்காக அவங்க வந்து விரும்புறாங்க, நல்ல செய்திக்காக அவங்க வந்து காத்து இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து செய்தியை கொண்டு போல? ஆவியில எளிமை உள்ளவர்கள் தான் இந்த ஏழைகள் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆவியில அவர்கள் எளிமை உள்ளவர்கள், ஆவியில அவர் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்தார். இப்ப பாருங்க, இந்தியா தேசத்துல ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், 140 கோடி ஜனத்தொகுதி இருக்கு, அதுல 3 கோடி ஜனங்களுக்கு மட்டும்தான் ஏசப்பாவை தெரியும்னு சொல்லிட்டு ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ அப்போ பாக்கி உள்ள மனுஷர்களுக்கு ஏசப்பாவே தெரியாது. நம்ம மற்றவர்களுக்கு இயேசுவை தெரியாமல் ஏன் போய்விட்டது, எதுக்காக போய்விட்டதுக்கு காரணம் அதெல்லாம், அந்த காரணமெல்லாம் நம்ம தான் வந்து ஆவியானவர் பிளேம் பண்றார், சொல்றார் நீங்க தான் அதுக்கெல்லாம் காரணம். அந்த 140 கோடியில 3 கோடிக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்குனாக்கா 137 கோடி மக்களுக்கு இயேசுவை தெரியல அப்படின்னு வந்து சொல்றதுக்கு அதுக்கு காரணம் நம்ம தான் வேற சொல்றாரு. இந்த குற்றத்தை நம்ம மேல ஆவியானவர் வைக்கிறார், ஏன்னா அவர் நிரப்புறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. அப்போ நம்மளோட குறைகள் என்ன, இயேசு கிறிஸ்துவோட கற்பனைகளை வந்து நம்ம தவறா புரிஞ்சுக்கணும். ஏசப்பா வந்து ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை தெரியப்படுத்தணும். நொறுங்குன்ற ஆவியில எளிமை உள்ளவர்கள் அவங்களுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை வந்து தெரியப்படுத்தணும். உலக பிரகாரமான பணம் மற்றும் இல்லாதவங்க தான் நம்ம புவர் நெஞ்சிருக்கிறோம், எளிமையான ஜனங்கள் ஏழை எளிய மக்கள் நம்ம நெஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. ஆவியில எளிமை உள்ள ஜனங்க, நிறைய அதிகாரத்துல உள்ள ஜனங்க, அவ்வளவு பண வசதி உள்ள ஜனங்க, அவங்களுக்கு இயேசு பத்தியே தெரியல. சோ இப்படிப்பட்ட வந்து காரியத்துல நம்ம கவனமா இருக்கணும். இந்த ஆவியில எளிமை உள்ளவர்கள் எங்க வேணாலும் நம்ம பார்க்கலாம். இதை விட்டுட்டு 3 கோடி மக்களுக்கு மட்டும் போய் குடிசில வாழ்ற ஜனங்களுக்கு, மலை பிரதேசத்துல வாழ்ற ஜனங்களுக்கு, காட்டுவாசி ஜனங்களுக்கு போய் நம்ம வந்து சுவிசேஷத்தை வந்து தெரியப்படுத்திருக்கோம். உன்னால உன்னோட பக்கத்து வீட்டுல ஆவியானவர் என்ன பார்த்து சொல்றாரு. இப்ப என்ன சொன்னாலும் ஒண்ணுதான், இங்க கேட்டுட்டு இருக்கிற மக்களை சொல்றதும் ஒண்ணுதான். உன்னால உன்னோட பக்கத்து வீட்டுல ஏன் சொல்ல முடியல, உன்னோட கிராமத்துல உள்ள மனிதர்களுக்கு ஏன் சொல்ல முடியல, உன்னோட பட்டணம் சிட்டிக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்கு ஏன் சொல்ல முடியல, அதிகாரத்துல உள்ள இருக்கிற மக்களுக்கு ஏன் சொல்ல முடியவில்லை, அறிவாரிகளுக்கு, ஹைலி எஜுகேட்டட் பீப்புளுக்கு, சயின்டிஸ்டுக்கு, அவர்களுக்கு ஏன் உன்னால சுவிசேஷத்தை கொண்டு போக முடியவில்லை அப்படின்னு வந்து கேக்குறாரு. சோ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாருமே பதில ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து குடிசல்ல போறோம், மலைவாசிகள்கிட்ட போய் அங்கதான் பிரசங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அவ்வளவு கேக்குறதே இல்லைன்னு வந்து ஆவியானவர் சொல்றாருங்க. அப்போ நம்ம 137 கோடி உள்ள ஜனங்களுக்கு, மக்களுக்கு முன்னாடி இயேசு வந்து தெரியப்படணும், அவங்க இயேசு பத்தி அறியாமலே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் சொல்றாரு. அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாரத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில நம்ம பண்ணணுமே தவிர, இந்த 3 கோடி ஜனத்தொகுதிகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தாக்கா எப்போ வந்து சுவிசேஷ வார்த்தைகள் இது போல மற்ற ஜனங்களுக்கு நம்ம பிரசங்கிக்க முடியும் அப்படின்னு வந்து தேவன் வந்து கேக்குறாரு. யாருக்கும் நம்ம என்ன அங்க குடிசில போய் பண்றோமோ யாருக்குமே தெரியாது, ஏன்னா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அதிகாரி
அதிகாரிகள் பக்கத்து பக்கத்துல இருக்கிற ஊர்ல ஜனங்களுக்கு நீ ஆட்சியில உள்ள ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கும் இயேசு பத்தி தெரியாமே போயிடும். ஏன்னா எல்லாருமே இயேசுவை அறியாத இருக்கிறாங்க. அப்போ மூலையில குடிசையில இருக்கிற ஜனங்க மலைவாசிகளுக்கு காட்டுவாசிகளுக்கு அங்க போய் நம்ம தெரியப்படுத்திருந்தாக்கா அதிகாரத்துல இருக்கிற மக்களுக்கு அதிகாரத்தை ஆட்டி படிக்கிற மக்களுக்கு அறிவாளிகளுக்கு சயின்டிஸ்ட்களுக்கு புத்திசாலிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் இப்ப வந்துடுச்சு அப்படின்னு வந்து தேவன் என்னோட பேசியிருக்கிறார். இவங்க தான் ஆவியில எளிமை உள்ளவர்கள். அதனால நான் வந்து யோசிச்சேன், சரி எப்படி வந்து நான் வந்து இயேசப்ப பத்தி தெரியப்படுத்தணும். என்னோட நித்திய ஜீவன் கேஎல் அது அந்த ஒரு யூடியூப் சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பெனியல் டிவி லைஃப் டிவி இப்போ வரைக்கும் அங்கே வந்து என்னோட மெசேஜ் ஓடிட்டு இருக்கோம். எந்தெந்த விஷயத்துல வந்து ஃபேஸ்புக்கு ரேடியோ ஃபேஸ்புக்கு எந்தெந்த ஃபீல்டில் என்னால் வந்து நுழைய முடியுமோ அந்தந்த ஃபீல்டில் நான் நுழைஞ்சிட்டு இருக்கிறேன். அதுல ஃபேஸ்புக்ல ஒரு காரியம் நான் வந்து உங்களுக்கு லேட்டர் சொல்றேன். ஸோ இது போல வருஷத்துல வந்து நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதிகாரிகளை முதல்ல வந்து நம்ம அசைக்க வேணும் அப்படின்னு வந்து ஆவியானவர் தெரியப்படுத்துறாருங்க. அவங்க தான் ஆவியில எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. அவங்க அங்க போய் தொட்டாக்கா அங்க வந்து அவர்களுக்கு வந்து சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போனாலேயே போதும். அவங்க வந்து காட்டுவாசிகளுக்கும் குடிசல் வாசிகளுக்கும் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மளோட பகுதி நம்ம செய்யணும், மீதி அவங்களோட பகுதி அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை, இப்போ அந்த காரியம் பண்ணணுனாக்கா நமக்கு என்ன தேவை, அது ஒன்று நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அதிகாரிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் மத்தியில் போக முடியவே இல்லை. அப்படி போக முடியணுனாக்கா அதற்கு அதிகமான வல்லமை தேவை அப்படின்னு தேவ ஆவியானவர் என்னோடு தெளிவாக பேசினார். வல்லமை தேவை, அப்போ தான் பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் ரொம்ப ரொம்ப தேவை. 9 வரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பரிசுத்த ஆவியில் நிறைந்தாக்கா நிறைய வேண்டும். அதிகாரிகள் உள்ள அதிகாரிகள் அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் நம்மளை தேடி வருவாங்க. இந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணுங்க, நம்மளை தேடி வருவாங்க. அப்போ அவரோட வல்லமைகள் தேவை. இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமும் அப்படியும் சொல்றார் ஆவியானவர். ரொம்ப கஷ்டமான காரியம், உன்னுடைய நேரத்தை நீ தியாகம் செய்ய வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், தேவனோட பாதத்தில் காத்திருக்கணும், மணிக்கணக்கில் காத்திருக்கணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட், உன் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கணும், 100% கிளீனாக இருக்கணும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் என்னோட தெரியப்படுத்தினார், என்னோட பேசி தெரியப்படுத்தினார். இப்போ பாருங்க, 3 வருஷத்தை ஆச்சு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னோட சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு. ஸோ இது போல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுனால 2021 எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா அவர் வந்து அரசியலில் ஒரு கட்சியில் இருக்கிறார், ஆளும் கட்சியில் இருக்கிறார். இப்போ அடுத்த மாதம் ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ எந்த கட்சி ஆட்சியில் வரப்போகிறாங்கன்றது ஒரு கேள்வி. ஸோ இவர் வந்து அந்த டைம்ல ஆளும் கட்சியில் இருக்கிறாரு, அதுக்கு நேர்மாறாக ஒரு ஆப்போசிட் கட்சி ஒன்று இருக்க போகுது. அப்போ அந்த போட்டியில் யார் ஜெயிக்க போறாங்க? இப்போ என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஃபெலோஷிப்பில் இருக்கிறாங்க, ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து நிறைவேறியது. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, சில கட்சி ஆளுகளுக்கு இது போல விஷயத்த தெரியப்படுத்துறாங்க. இவிஜி சுமிதா இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்புங்க, அடுத்த மாதம் வரப்போகிற எலெக்ஷனில் யார் ஆட்சியில் வரப்போகிறாங்க அப்படின்னு வந்து ஏசப்பாக்கிட்ட கேட்டு அவங்க தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த என்னோட ஃபேஸ்புக்கில் இந்த நண்பர்கள் வந்து ஃபாலோவர் ஆகுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, சிஸ்டர் அடுத்த மாதம் வர எலெக்ஷனுக்கு யார் ஆட்சியில் வரப்போகிறாங்க? ஏசப்பா எனக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சார், ஒரு டேபிள் அதில் வந்து நேம் போர்டு இருக்கு, வெள்ளை வேட்டி சட்டை போட்டு ஒரு பர்சன் வந்து அந்த சேர்ல உட்கார்றாரு, அவர் முகத்தை காமிக்கிறாரு. அப்போ நான் அவங்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னார் தான் ஆட்சியில் வரப்போறாருன்னு தேவன் முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ச
ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. இப்போ எங்கள் மாமா வந்து அந்த ஆளும் கட்சியில் இருக்கிறாரு, அடுத்த மாதத்தான் எலெக்ஷன்னு. அவர் வந்து எனக்கு வந்து கேட்குறாரு, சுமிமா நீ ஏசப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பியே, யாருமா வரப்போகிறாங்க ஆட்சியில்? அப்போ நான் சொன்னேன், மாமா உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாரு இல்லையா, அந்த கட்சியால் தான் ஆட்சியில் வரப்போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரோட முகம் வாடி போச்சு. ஏன்னா அவ அந்த அளவுக்கு வந்து அவங்க கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஆப்போசிட் கட்சி, வாய்ப்பே இல்லை வர்றதுக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ அந்த ஆப்போசிட் கட்சி தான் வரப்போறாங்கன்னு என் மூலமா தெரியப்படுத்திட்டாரு. ஸோ சரிம்மா, நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த ஆப்போசிட் கட்சி அந்த தலைவர் தமிழ்நாட்டில் தலைவராக பொறுப்பெடுத்து கொண்டார். இன்னி வரைக்கும் என்னோட ஃபேஸ்புக்கில் கட்சி ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் கட்சியில் நடந்தாலையும் எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும், உடனே உடனே அதுக்கு சொல்யூஷன் வந்து கொடுப்பேன், பதில் கொடுப்பேன். கட்டுகள் இருந்தால் அதை டெலிவரன்ஸ் பண்ணி விடுவேன். அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சென்னைக்கு வந்தால் எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து போகணும். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முதல் அமைச்சர். ஹலேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியம் 2021 நடந்தது. எல்லாருமே இயேசுவை அறியாத ஜனங்க, புறஜாதிகள், இயேசுவை அறியாத ஜனங்க. ஆனால் ஆட்சியில் உள்ளவர்கள், அதிகாரிகள், அறிவாளிகள், புத்திசாலிகள், அங்கே போய் என்னோட தேவன் வந்து நீ போய் என்னோட வல்லமையை காமி அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினார். இப்போ 2022 இந்த விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அனுமதி கொடுத்ததுனால தான் சொல்கிறேன். ஆனால் எந்த கம்பெனி யார் கூப்பிட்டுட்டு போனாங்கோ அவங்களோட முழு டீட்டெயில்ஸ் எனக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் அவர் செய்த காரியத்தை மட்டும் சொல்லுன்னு சொன்னார். இதுதான் முதல் தடவை இந்த வீடியோ மெசேஜில் நான் ஷேர் பண்ணுறேன். மலேசியா தேசத்தில் தெரியும் எல்லாருக்குமே, இந்த 2022 எலெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு பர்சன் என்னை வந்து கூப்பிடுறாரு. அந்த பர்சன் வந்து இங்கே வந்து போகிற நிறைய ஜனங்கள் அவர் போய் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க, இவங்க வந்து இவாஞ்சலிஸ்ட் சுமிதா ஆண்டவரோடு பேசுகிறோங்கோ, அவங்க வந்து தேவனை தரிசிச்சுட்டு வந்திருக்கிறாங்கோ, அவங்க ஜெபம் பண்ணாக்கா நம்ம இடத்துல நீங்கள் என்னென்ன காரியங்கள் கேட்குறீங்களோ அது நிறைவேற போகுது அப்படின்னு தெரியப்படுத்தின உடனே கார் அனுப்பி விடுறாரு. ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் வரத்துக்கு 20 டேஸ்க்கு முன்னாடி. அப்போது தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. அப்போ நான் அங்கே போனேன். அந்த கம்பெனி பப்ளிகேஷன் கம்பெனி, புக்கு பிரிண்டர் பிரிண்ட் பண்ணுறது, ப்ரெஸ்ஸு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து யூனிஃபார்ம் அப்படியே பல்க் பல்காக நடக்கிற ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு. நான் போகிறக்குள்ளோ ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கலர், அந்த கலர் அப்படியே குமிஞ்சி இருக்குது. அது என்னடாக்கா, அந்த பிரச்சாரம் பண்ணுற பேனரு, கொடி, அப்புறம் டிஷர்ட்டு, அந்த பிரிண்டிங் பண்ணி இந்த சோன்சோ கட்சி ஆளுகள் அப்படின்னு வந்து அந்த லோகோ போட்டு அந்த டிஷர்ட்டை ஸ்டிச் பண்ணுறது, அது போல் ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அங்கே நான் போய் ஜபம் பண்ணிட்டு வரக்குள்ளோ அங்கே வந்து ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினேன், இந்த இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குதுனாக்கா, நிறைய சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட காதில் போய் இந்த விஷயம் போனது. அதுக்கப்புறமா எலெக்ஷன் வந்தது. ஒரு 3 நாள் வந்து ஒரு போராட்டம், ரிசல்ட்டே வரல. 3 வருஷம் 2022 பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாக்கா அந்த கட்சி தான் வரப்போகுது. ஆனால் இந்த சிங்கிள் கட்சி தான் வரப்போகுதுன்றது தேவ ஆவியானவர் என் மூலமாக 24 முன்னாடி சொல்லிட்டார் வேற. இப்போ எனக்கு கால் மேலே கால் வருது. அந்த 3 நாள் போராட்ட டைமில் ரிசல்ட்டு நிறுத்தியிருக்கு, இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஏசா உங்களுக்கு சொன்னாங்களே, உங்களோட ஈசா சொன்னாரே எங்கள் கட்சி தான் வரப்போகுது ஆட்சிக்குன்னு, ஏன் இன்னும் வரல, எதுக்காக என்ன தடை இருக்குது, ஏன் வரல? கால் மேலே கால், கால் மேலே கால். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு தெரியும், ஆண்டவர் சொன்னார்னா அது நிச்சயமாக அந்த கட்சி தான் வரப்போகுதுன்னு. என் டாக்டர் என்னை கேட்க ஆரம்பித்தா, மம்மி அந்த கட்சி வராதா மம்மி, ஏசப்பா சொன்னார் அப்படின்னு. அப்போ இல்லைம்மா, ஏசப்பா சொன்னால் நிச்சயமாக அவர் வந்தே வரும்மா, அந்த கட்சி தான் வரும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் மேலே கால், எல்லாமே இயேசுவை அறியாத ஜனங்க, ஈசா சொன்னார், உன்னோட ஈசா சொன்னார்,
எங்க கட்சி வரப்போகுது. அப்ப நான் அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு பதில், நம்மளோட ஏசப்பா சொன்னார்னாக்கா, நம்மளோட ஈசா சொன்னார்னா, சொன்னா சொன்னதுதான், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா என் வார்த்தைகளும் ஒளிந்து போகாது. அவர் பொய்யொறிக்காத தேவன், என்னளவும் அவர் பொய் பேச மாட்டார். அந்த கட்சி தான் வரப்போகுது. அவ்வளவு உறுதியா நம்பிக்கையோடு இருந்து கடைசியில அந்த கட்சி தான் வந்தது. நான் ஜபம் பண்றேன், ஒரு சில பிக்சர்ஸ் மட்டும் நான் வந்து இதுல போஸ்ட் பண்றேன். நான் அந்த பப்ளிகேஷன் அந்த பப்ளிஷர்கிட்ட போய் நான் வந்து ஜபம் பண்றேன். நிறைய காரியங்கள் அங்க நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு பிக்சரும் நான் ஜபம் பண்ற காரியத்தை மட்டும் நான் வந்து போஸ்ட் பண்றேன். மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்காதுன்னு எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அது இதுல நம்ம பார்ப்போம். ஹலேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயம் வந்து நிறைய அதிகாரிகளுக்கு போய் சேர்ந்ததுனால ஆளும் கட்சியில ஒரு சில அதிகாரிகள் இப்போ கூட எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க, தெரியப்படுத்துவாங்க, இந்த இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போகிறோம், இந்த விஷயத்தை நாங்கள் கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம், இந்த காரியத்தை பண்ண போகிறோம். சில தடைகள் வந்து இருக்கும், அது எனக்கு தெரியப்படுத்தின உடனே அந்த தடைகள் என்னன்றது எனக்கு காட் வந்து தெரியப்படுத்துவார். நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து போங்கன்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜபத்தில் வைக்கிறக்கோ ஆண்டவர் சொல்கிறாரு கோன்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து சொல்லுவேன் இந்த டைமுக்கு வாங்கன்னு. கரெக்டாக வீட்டுக்கு கீழே கார் வந்து நிற்கும், நான் போய் ஜபம் பண்ணிட்டு வருவேன். சிக்னஸ் ஹீலிங்கு அது போல விஷயங்கள் நிறைய காரியங்களுக்கு தேவன் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் எனக்கு சொன்னாரு, நீ புத்திசாலிகளுக்கும் ஆட்சியில் உள்ள அதிகாரிகளுக்கும் போய் என்னோட வல்லமையை காமி, நீ அங்கே இங்கே போயெல்லாம் வேண்டாம், அங்கே போய் தெரியப்படுத்து. அங்கே வந்து அப்போ ஒரு அதிகாரிக்கு ஒரு விஷயம் நடக்குதுங்க, ஒரு கட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் அவர் கை கொண்ட ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியப்படுத்தி அதை டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ண. அவர் வந்து இன்னொரு அதிகாரிகிட்ட சொல்கிறாரு, நம்ம இவாஞ்சலிஸ்ட் சுபிதா கூப்பிட்டா அவங்க வந்து அவங்களோட ஈசா கிட்ட அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, உடனே நடக்க போகுது, ஏன் அவங்கள கூப்பிடக்கூடாது? அப்போ மறுபடியும் அந்த அதிகாரி என்ன கால் பண்ணுவார். அப்போ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இன்னும் ரெண்டு பேருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிகாரிகள் உள்ள அதிகாரத்தை வந்து நம்ம ஆட்டி படிக்கணும்னு தேவன் வந்து தெரியப்படுத்துறாரு. அதுக்கு தேவை அவரோட வல்லமை மட்டும்தான். ஈசானா ஏசப்பா, ஏன்னா அது அவங்க வந்து இயேசுவை அறியாத ஜனங்களாக இருக்கிறதுனால அவங்க அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஸோ இது போல ஒரு விஷயத்தை வந்து தேவன் என்னை பயன்படுத்திட்டாரு, பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போ சயின்ஸு, இப்போ டாக்டர் பார்க்கலாம். இந்த டாக்டர் வந்து அவர் நியூரோ சர்ஜன், சீனியர் நியூரோ சர்ஜன், அந்த ஃபிட்ஸுக்கோ பிரெயினுக்கோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர் வந்து சீனியர். அப்புறம் வந்து அவங்க டாக்டருக்கு ஒரு ஃபிட்ஸ் வருது, அது குணப்படுத்தவே முடியல. அப்போ ஆவிக்குரிய ஸ்கேன் பண்ண பிறகு பிரச்சனை என்ன தெரிஞ்ச பிறகு ஜபம் பண்ணி டெலிவரன்ஸ் பண்ண பிறகு அவங்க குணமாகறாங்க. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் படித்தவங்கள்ட்ட அந்த இடத்துல நம்ம போய் அந்த வல்லமையை நம்ம காமிக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸு, ஒரு ஃபுட்பால் கோச்சு, அவங்க எல்லாம் வந்து ஹைலி எஜுகேட்டட் பீப்புள், அவங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க, ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் நிறைவேற்றுறாரு. இந்த இடத்துக்கு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருவாங்க, அவங்களுக்கு கட்டி தொண்டையில் கட்டி கேன்சர் கட்டி அது குணமாகுது. இப்போ வந்து அது குணமாகி அவருக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலை வச்சு தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி லெக்சரர்ஸ் வராங்க, எஸ்டேட் மேனேஜரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம்ம தேவனோட வல்லமை காமிக்கிறதுக்கு இதுதான் ரைட்டு டைம்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. ஒரு சாதாரண பெண்ணான நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆகி எனக்கு இத்தனை ஜனங்களுக்கு ரீச் பண்ணுறக்குள்ளோ, நம்ம இந்த நிச்சயமாக இந்த வீடியோ வந்து வெறும் பாஸ்டர்மார்கள் மட்டும் பார்க்கல, பிலீவர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் பிலீவர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, புறஜாதி அநேக மக்கள் பார்க்குறீங்க. அவர் வந்து மாம்சமான யாவருக்கும் அவர் வந்து வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என் ஆவியை மலை போல ஊத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிக்கிறார். லூக்கா 11:13 வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என் ஆவியை மலை போல ஊத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:17 மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை மலை போல ஊத்துவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே வேற ஒருத்தரை பிளேம் பண்றதை விட நம்ம இருதயத்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த வந்து வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவரோட சன்னிதானத்துல அவரோட சமூகத்துல உட்கார்ந்திருந்தா அந்த வரங்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ வந்து 140 கோடி ஜனங்களுக்கு நம்ம ரீச் ஆக முடியும். இந்தியா தேசத்திலே எப்படின்னாக்கா எத்தனை கண்ட்ரிஸ், அப்போது
அந்த அதிகாரிகளுக்கு ஆட்சியில் உள்ள ஜனங்களுக்கு அறிவாளிகளுக்கு புத்திசாலிகளுக்கு ஹைலி எஜுகேட்டட் பீப்புளுக்கு சயின்டிஸ்ட்டுங்களுக்கு நம்ம போய் ரீச் ஆகணும். அங்கே போய் ரீச் ஆனால் அவங்க எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நம்ம பாகத்தை நம்ம பண்ணணும், மீதி அவங்க காரியத்தை அவங்களே பண்ணிடுவாங்க. மற்ற காரியத்தை நம்ம வந்து திங்க் பண்ணவே வேண்டாம், ஏன்னா இது நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் ஒரு நாளும் பேச மாட்டார். 100% அவரோட வாழ்க்கை வந்து கரையில்லாமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். குடிசில உள்ள மலைவாசிகளுக்கு போய் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தா அவங்க வந்து சொல்ல கேட்க கூட மாட்டாங்க. எங்க இயேசுப்பாவோட வல்லமே காமி, கேள்வி மேல கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த ஜனங்கள் வந்து சாதாரணமான ஜனங்கள் இல்லைங்க, அவ்வளோ கேள்வி அத்தனைக்கும் ஆவியானவர் டக்கு 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 டக்குன்னு பதில் கொடுப்பார். அவங்கள கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இயேசுனாலே அப்படியே நிக்கிவான பிசாசி எதிர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அவங்க உங்களோட இயேசு கிட்ட ஜபம் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும்னு கேட்கறக்குள்ளோ அங்க நிக்கிறாருங்க இயேசப்பா. அந்த வல்லமை ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு நம்ம போய் சொல்லணும்னு இயேசப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து போய் இந்த குடிசில உள்ள ஜனங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திட்டே இருந்தனா அது தப்பே சொல்லல, நீங்க சொல்லணும். ஆனா இங்கேயும் போய் சொல்லணும். நம்ம அங்க போய் சொன்னா யாருக்குமே தெரியாது, ஆட்சியில உள்ள அதிகாரிகளுக்கு தெரியவே தெரியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க தெரியவே தெரியாதுன்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. தேவன் சொல்லுகிறார் ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை போய் சொல்ல வேண்டும்னு சொல்லி இருக்கிறார். அவங்களே வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் விட்டுட்டு ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு வட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு வர்ஷிப் சாங் எல்லாம் பாடி அன்னைக்கு வந்து ஈவினிங் சாப்பிட்டுட்டு வருது. இதுவா இதுபட்ட காரியம் வந்து பண்ணிட்டு இருந்தா அவரோட 9 வரங்களை ரிசீவ் பண்றதுக்கு எப்ப நீங்க முயற்சி பண்றீங்கன்னு தேவ ஆவியானவர் கேக்குறாரு. வீணா ஃபெலோஷிப்னு சொல்லி போய் அங்கே வார்த்தைகள் பேசிட்டு பரிகாசம் அதெல்லாம் போய் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு வரதுல பொழுது கழிக்காதீங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி அந்த வரங்களை ரிசீவ் பண்ணி கடமை உங்களுக்கு செய்யணும்னு ஆவியானவர் என் மூலமாக தெரியப்பட்டினாரு. அதை ரிசீவ் பண்ணணும், கிஃப்ட்ஸை ரிசீவ் பண்ணணும். தேவன் சொல்கிறாரு நம்ம வந்து வேலையை செய்யணும், அவரோட வேலையை சேர்த்து தான் நம்மளை வந்து இந்த பூமியில் வைத்திருக்கிறாரு. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை ஒரு 100% உண்மையானதுங்க. மரணத்துக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கை 100% உண்மையான வாழ்க்கை. ஹெப்ரூஸ் 9 27 வசனத்தின்படி மனிதன் ஒரே தடவை பிறப்பதும் பின்பு மறிப்பதும் அதுக்கப்புறம் போய் நிக்கணும் நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். அங்க போய் நிக்கணும். இந்த காரியம் என்னோட வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிச்சுங்க. ஏசப்பா அங்க போய் நிக்கிறக்குள்ளோ மேத்யூ 11:27 வசனத்தின்படி ஏசப்பா என்னை கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறார் பிதாக்கு முன்பதாக. அங்கே நியாய தீர்ப்பு நடக்குது. அங்கே ஏசப்பா சொல்கிறாரு மேத்யூ 5:17, நான் பிதாவோட கட்டளை நிறைவேற்ற தான் வந்தேன், அதை அழிக்க வரலன்னு. எனக்கு அந்த உடன்படிக்கை கொடுத்து அனுப்புனாரு, போய் என்னோட 10 கட்டளையை போய் சொல், என்னோட கற்பனைகளை போய் சொல் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்போது அந்த நியாய தீர்ப்பில் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நம்ம நிற்கிறக்குள்ளோ அங்கே போய் இவங்க எனக்கு சொல்லி கொடுக்கல, அவங்க எனக்கு சொல்லி கொடுக்கலனாலாம் பிளேமிங் எல்லாம் கிடையாது. ஏன் இப்படி செஞ்சேன்னு தேவன் வந்து கேட்குவார். நீ ஏன் பிரசங்கம் பண்ணல, ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு ஏன் பிரசங்கம் பண்ணலன்னு நம்மளை கேட்பார். அப்போ நம்ம சொல்லவே முடியாது, எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, கற்றுக் கொடுக்கல, அவர்கிட்ட வரங்கள் இல்லை அப்படி வந்து நீங்கள் அவங்கள இன்னொருத்தர் பற்றி பிளேம் பண்ணவே வேண்டாம். உங்களை நீங்கள் பாருங்க, ஹவ் ஆர் யூ, உங்களோட இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உண்மையிலே வந்து தேவ சமூகத்துல காத்திருந்து அவரோட வல்லமையை ரிசீவ் பண்ணிக்கிறோமா? நிறைய புறஜாதிங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஏன் கிறிஸ்துவ அறிந்த ஜனங்க ஏன் பண்ணல? ஹைப்பர் கிரேஸ்ல போயிட்டு இருக்கிற கூட்டம், நம்மிலிருந்து பிரிந்து போற கூட்டங்கள் தான் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில பங்கடைவார்கள் தேவன் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இருந்து நம்ம கவனமா இருந்து இந்த திங்கிங்ல இருந்து வெளியில வரணும். ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஏசப்பா மிகவும் கருத்தாக இருக்கிறாருன்னு தேவன் என்னோட பேசினார். ஸோ இது போல ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ தேவன் சொல்றாரு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து கவனமா பண்றது மூலமா
தேவனோட சமூகத்துல நம்ம போய் நிக்கிறதுக்குள்ள கரை இல்லாம நம்ம ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். ஹalleluya. சோ இது போல சில காரியங்கள் தேவன் என்னோட பேசினது இந்த உடன்படிக்கையில நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு தடவும் எல்லாரும் வந்து தேவனை உங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி அவரோட கற்பனைகளை வந்து நான் செய்திருக்கிறேனான் அப்படின்னு வந்து கேளுங்க. எல்லாருமே உங்களோட மனசுல இந்த கேள்வியை கேளுங்க, அவரோட கற்பனைகளை நான் உடைத்திருக்கிறேனா, என்னுடைய கைகள் என்றைக்காவது நான் என்னோட கை மற்றதா செஞ்சதுன்னு நான் நம்பி இருக்கிறேனா, எப்போ பார்த்தாலும் பணம் பணம் என்று நான் சம்பாதிச்சு இருக்கிறேனா, என் வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் என்னோட குடும்பம் என்னோட மனைவி என்னோட புருஷன் சொல்லி நான் சுயநிதியாக சுயநலமாக என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா, நம்மை நாமே கேள்வி கேட்போம். நம்மளுடைய மனைவியே நம்ம என் மனைவியே நான் ஏமாத்தினேனா, என் கணவனை நான் ஏமாத்திட்டேனா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம நாமே கேள்வி கேட்கணும். ஆவியானவர் சொல்றாரு, வெபச்சாரம் என்ற பாவத்துல நீ விழுந்து விட்டாயோ, உன்னுடைய வருமானத்தை எல்லாம் நாசமாக்கி விட்டேயோ, குடி போதத்துல இருந்து குடி பழக்கத்துல இருந்து நாசமாக்கி விட்டாயோ அப்படின்னு வந்து ஆவியானவர் கேட்கிறாரு. உன்னுடைய குடும்பத்தையே நீ மறந்து விட்டாயோ, மறந்து போனாயோ, உன்னுடைய நேபர் அதாவது பக்கத்துல உள்ள நேபரை நீ மறந்து விட்டாயோ, இதெல்லாம் வந்து கட்டளைகளை வந்துருதுங்க. நேபரை நீ மறந்து விட்டாயோ, ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு நீ அவர் அவங்களுக்கு பிரசங்க பண்றதே நீ மறந்து விட்டாயோ, உன் இருதயத்தை நீ வந்து இப்போ திறந்து பாரு, கேட்டு பாருன்னு சொல்றாரு. தேவனிடத்துல நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஆண்டவரே நான் ரொம்ப துக்கப்படுகிறேன், ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நான் ஒழுங்குபடுத்துகிறேன் நம்ம சொல்லணும்னு தேவ ஆவியான தெரியப்படுத்துறாரு. நான் போய் என்னோட கணவன்கிட்ட நான் சேர்ந்து கொள்ளுவேன், நான் போய் என்னோட மனைவி கிட்ட சேர்ந்து கொள்ளுவேன், ஆண்டவரே நான் இனிமேல வந்து குடிக்க மாட்டேன், இனிமேல நான் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ண மாட்டேன், இனிமேல நான் வந்து பணத்தை வந்து ஜூதாட்டத்துல வந்து செலவழிக்க மாட்டேன், என் கடவுளை வந்து நான் ஏமாத்த மாட்டேன், கடவுளுக்கு முன்பதாக நான் உண்மையாக இருப்பேன். அப்போ நிச்சயமாக நம்ம தேவன் நம்மளோட ஜபத்துக்கு பதில் கொடுத்தே கொடுப்பார். நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், நம்ம அபிஷேகம் இல்லாம நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு தேவ ஆவியான தெரியப்படுத்துறாரு. நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேனான் உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்கங்க. அபிஷேகம் இல்லாம பிரசங்கம் பண்ணுகிறனா, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நான் சுவிசேஷத்தை வந்து தெரியப்படுத்தி இருக்கிறேன்னா, அவங்க கேட்க ஆசையா விரும்புறாங்க, ஆனா நான் கொண்டு போகவில்லையே. அப்போ நம்ம வந்து நம்ம நாமளே கேள்வி கேட்டுக்கணும். நான் படிப்பாளிகளுக்கு, உத்தியோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு, அறிவாளிகளுக்கு, அதிகாரத்துல இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து நம்மளோட கடமையை செய்தோமா நம்ம கேள்வி கேட்டுக்கணுமா, இல்லைன்னா அவர் வந்து அவரு ஏசப்பா சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, அவங்களோட ரத்தத்தின் பலி அவங்களோட ரத்தத்தின் பழி நம்மளை கேட்பாருன்னு சொல்றாரு. ஸோ அந்த ரத்த பழியை வந்து தேவன் உன்னிடத்துல கேட்க போறார். நீ அப்படி செய்யாவிட்டால் அது அந்த பழியை உன்னிடத்துல தேவன் கேட்பாரு. ஸோ நம்ம நாமே தாழ்த்தி தேவனை நோக்கி கேட்போம், ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவினால நிரப்புங்கள், உங்களோட 9 வரங்கள்னால நிரப்புங்கள், என்ன உங்களோட 9 வரங்கள்னால நிரப்புங்க ஆண்டவரே, நம்ம வந்து கேட்டு அவரோட வரங்களை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். வரங்கள் என்பது வந்து ஆன்லைன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இது ஒரு விஷயம். ரத்தத்தை வந்து கொரியர் மூலமாக அனுப்பவும் முடியாது. ஸோ ஏசப்பா தெளிவாக என்னோட பேசியிருக்கிறார், ஒரு குடும்பம் மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து 1 மணி நேரம் எங்களுக்கு செலவு பண்ணுங்க, நாங்கள் நம்ம எல்லாம் ஜபம் பண்ணலாம், வரங்களை ரிசீவ் பண்ணிக்கலாம். அது போல காரியத்துக்கு நான் ஜபம் பண்ணி தெரியப்படுத்துறேன்னு சொல்றக்குள்ள இந்த பதில் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ யாரு இந்த இடத்துல வராங்களோ ஃபிசிக்கலா, ஒரு பிரதருக்கு தலையில கை வச்சு ஜபம் பண்றக்குள்ள அவருக்கு 9 வரங்களை இப்போ ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வரங்கள் வந்து கையை வச்சு ஜபம் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும், அது ஆன்லைன்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கெல்லாம் முடியாதுன்னு தேவன் தெளிவாக என்னோட பேசினார். ஒவ்வொருத்தருக்கும் அவரோட சமூகத்துல உட்கார்ந்து மணிக்கணக்கில் உட்காந்து அந்த வரங்களை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும், அதுக்கு நேரம் செலவு பண்ணணும். தேவனோட ஃபாஸ்டிங், நம்ம தேவனுக்காக ஃபாஸ்டிங் இருந்து அந்த வரங்களை ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த 3 காரியம், முழு இருதயத்தோட முழு மனதோட முழு ஆத்மாவோட உன் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறணும் அப்படின்னு தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தி கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நம்ம ஜபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தை அப்பா ஆண்டவரே,
உடன்படிக்கை இந்த நல்ல செய்தி என் மூலமா நீங்க பேசினதுக்காக நன்றி அப்பா. உங்களோட உடன்படிக்கை நாங்க வந்து நிறைவேற்றணும் சுவாமி. இயேசப்பா நீங்க தான் எங்களுக்கு அது அருள் புரியணும் ராஜா. எங்களோட வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும் சுவாமி. பரிசுத்த ஆவியினால நிறைந்து ஆண்டவரே நாங்க நிறைய ஜனங்களுக்கு உங்களோட வல்லமை நாங்க காண்பிக்கணும் சுவாமி. எலியா போல, மோசஸ போல, எலிஷா போல, ஜோஷ்வா போல, பீட்டர் போல, பவுலே போல நாங்க எங்களை நீங்க உபயோகம் படுத்துங்கள் சுவாமி. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வாதம் பண்ண போறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்கள் ராஜா, ஆவியில நிரப்புங்கள் ராஜா. நாங்க எல்லாருமே போய் ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு போய் உங்களோட வார்த்தைகள் கொண்டு போய் சேர்க்கணும் ராஜா. எல்லா அதிகாரத்தை உள்ள அதிகாரிகளுக்கு நாங்க போய் சேர்க்கணும் ராஜா. எஜுகேட்டட் பீப்புள், புத்திசாலிகளுக்கு, டாக்டர்ஸ்க்கு, சயின்டிஸ்ட்க்கு, அத்தனை பேருக்கு நாங்க போய் சேர்க்கணும் ராஜா. உலகமே ஆண்டவரே உங்களோட சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களை நீங்க பயன்படுத்துங்க ராஜா. உங்களோட வருகை நேர்த்து நாங்க எல்லாருமே காணப்படணும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்ப போறதுக்காக நன்றி அப்பா. நிரப்பத்துக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க பேர்பெறாக ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய